ஹாய் செம்மத்தமிழா, நான் உங்கள் செம்மத்தமிழன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப் வந்து சமீபத்தில் ஒரு ரூல்ஸை வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரூல்ஸை பின்பற்றவங்களுக்கு வாட்ஸ்அப் எப்போதும் போலவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் அந்த ரூல்ஸ் வந்து எங்களுக்கு அவசியமற்றது அப்படின்ட்டு நாட் நவ் கொடுத்தவங்களுக்கு பிப்ரவரி 8 லாஸ்ட் டேட் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதற்கு பிறகு, அதாவது நாட் நவ் கொடுத்தவங்க எப்படி நம்ம வாட்ஸ்அப் போல் இன்னொரு அப்ளிகேஷன் எப்படி கிடைக்குமா, யூஸ் பண்ண முடியுமா, அதுக்கு நாட் நவ் கொடுக்காமல் நம்ம அக்ரி கொடுத்து இதை யூஸ் பண்ணுவோமா அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். நமக்கு எப்போவுமே நம்மளுடைய பிரைவசி ரொம்ப முக்கியங்க. நம்ம மானத்தை இழந்து வாழ முடியாது அப்படின்லாம் டைலாக் சொல்லுவாங்க இல்லைங்களா சினிமாவெலாம், அந்த மாதிரி நிஜ வாழ்க்கையிலையும் நம்ம அந்த மாதிரி வாழ முடியாது. நம்ம பிரைவசி ரொம்ப முக்கியமானது. அவங்க பணம் சம்பாதிப்பதற்காக நம்மளை அடகு வைக்க பார்க்குறாங்க. அதனால் நம்ம இனிமேல் அந்த வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது உங்கள் கையில் நாங்கள் விட்டுருந்தோம். முன்பு நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஆனால் நீங்கள் வாட்ஸ்அப்பு மாதிரியே வேறு எதுவும் கிடைக்குமா, அப்படி கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சில பேர் யோசிக்கலாம். ஆனால் வாட்ஸ்அப்பை விட சிறந்த ஒரு அப்ளிகேஷன் கிடச்சிச்சின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பக்கமே போக மாட்டீங்க இல்லைங்களா. இப்போ வாட்ஸ்அப்பே வந்து நாங்கள் முன்பு கொடுத்த அந்த இதை வாபஸ் வாங்கிக்கிறோம். நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணலான்னு சொன்னாலும் அதுலேயும் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குன்றே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஃபேஸ்புக்கோடு இணைஞ்ச பிறகு அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள் வாட்ஸ்அப்பில் நடந்துக்கிட்டு தான் இருந்தது, ஹேக் ஆகுன மாதிரி விஷயங்கள்லாம். அதனால் நம்ம இனிமேல் வாட்ஸ்அப் பக்கம் போவேணாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு மாற்றமான ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் தெரியாதவங்க இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் போலவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப்பை விட சிறந்த ஒரு அப்ளிகேஷன் சொல்லுவேன், அதுதான் இந்த டெலிகிராம். இந்த டெலிகிராம்ங்கிற அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதில் சின்ன ரூல்ஸ்லாம் கேட்கும், அதெல்லாம் அக்ரி கொடுத்துக்குங்க. அதாவது நம்ம எப்படி வாட்ஸ்அப் நம்ப இன்ஸ்டால் பண்ணும்போது எப்படி லாகின் பண்ணமோ அதே போல் தான் நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து ஃபோட்டோ கொடுத்து நீங்கள் அதாவது ப்ரொஃபைல் ஃபோட்டோ கொடுத்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ண பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு எப்போதும் போல் தான் அதாவது நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கிற மாதிரி தான் இதில் காட்டும் பாருங்கள், அதே போல் தான் இருக்கும். இதில் போயிட்டு உங்கள் நண்பருக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்புறது அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம் வாங்க. இப்போ ஒரு நண்பருக்கு நீங்கள் இப்போ மெசேஜ் வந்து அனுப்பணும் அப்படிங்கும் போது அந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு இப்போ நீங்கள் ஏதோ ஒரு மெசேஜை உங்கள் நண்பருக்கு வந்து அனுப்புகிறீங்கன்னு வச்சுக்கோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை ராங்காக உங்கள் நண்பருக்கு அனுப்பிட்டீங்கன்னா 7 நிமிஷத்துக்குள்ளே அதை வந்து டிலீட் பண்ணணும். அப்படி டிலேட் பண்ணால் தான் டிலேட் ஆகும், இல்லைன்னா டிலேட் ஆகாது. அப்படியே நீங்கள் டிலேட் பண்ணால் கூட உங்கள் நண்பருக்கு அங்கே காட்டும், நீங்கள் ஏதோ டிலேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் நண்பருக்கு காட்டும். அப்போ அவரும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்ன நண்பா ஏதோ அனுப்பிட்டு டிலேட் பண்ணியிருக்கே அப்படின்ட்டு. சில நேரங்களில் 5-6 மெசேஜ் அனுப்பிட்டு அனைத்தையுமே நீங்கள் டிலேட் பண்ணும்போது அவர் ஏன் இவ்வளோ மெசேஜும் அனுப்பிட்டு டிலேட் பண்ணியிருக்கேப்பா, என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த டெலிகிராமில் அந்த விஷயம் கிடையாதுங்க. அதாவது இந்த 7 நிமிஷம் 8 நிமிஷம் அப்படிங்கிற ரூல்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு மெசேஜை ராங்காக அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் கவலைப்படவே வேணாம். இதில் எடிட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அந்த எடிட் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் 1 நாள் இல்லை 2 நாள் இல்லை எத்தனை நாள் ஆகினாலும் அவங்க நண்பர் பார்க்காத வரைக்கும் இந்த மெசேஜை டிலீட் பண்ண முடியும். அது எப்படிங்கிறது பார்ப்புவாங்க. இந்த மெசேஜை நீங்கள் கொடுத்து இப்போ சென்ட் பண்ணிட்டீங்க, இப்போ இந்த சென்ட் ஆகிடுச்சி உங்கள் நண்பருக்கு. இப்போ சென்டான பிறகு அந்த மெசேஜ் ராங்காக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் இந்த நீங்கள் அனுப்புகிற மெசேஜை லாங் ப்ரெஸ் இப்படி பண்ணுங்கள். பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் பாருங்கள் இந்த ஒரு பென்சில் மார்க் காட்டுது. அந்த பென்சில் மார்க்கை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மெசேஜை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறதாலும் ரிமூவ் பண்ணிடலாம், இல்லை நீங்கள் எடிட் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் பாருங்கள் இதை ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஃபுல்லாக எடுத்துகிட்டு மீண்டும் நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணணுமோ பண்ணிவிட்டு மீண்டும் அந்த ரைட் மார்க் இப்படி கொடுத்தீங்கன்னா மீண்டும் அவருக்கு அந்த மெசேஜ் டிலேட் ஆனதே தெரியாது. நீங்கள் அனுப்பின மெசேஜ் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம டிலேட் பண்ணோம்னா டிலேட்டிங்னு அங்கே காட்டும், இனிமேல் இது வந்து காட்டாது. நீங்கள் எடிட் தான் இதை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுனால திரும்ப நியூ மெசேஜாகவே அவருக்கு போயிடும். அடுத்தது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நண்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க. அந்த மெசேஜ் வந்து
சவுண்டே இல்லாமல் உங்கள் நண்பருக்கு போய் சென்ட் ஆகணும். அவர் ஏதோ ஒரு ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்கில் இருக்கலாம், ஆனால் நீங்கள் முக்கியமாக இந்த மெசேஜ் அனுப்பி ஆகணும். இல்லை உங்கள் நண்பருக்கோ யாருக்கோ நீங்கள் சவுண்டே இல்லாமல் ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் நீங்கள் செய்ய முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி மெசேஜ் டைப் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க் சென்டிங் மார்க் இருக்குது பார்த்திங்களா, அதை எப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் சென்ட் வித்தவுட் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு பாருங்கள், அதில் அந்த பெல் மேலே கிராஸ் கோடு வந்திருக்கு பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம அதை நம்ம இப்படி நம்ம ஃபிங்கரால் அப்படி கிளிக் பண்ணாலே போதும், அவங்களுக்கு சவுண்டே இல்லாமல் மெசேஜ் போய் சென்ட் ஆகிடும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உங்கள் நண்பருக்கு ஏதாவது விஷ் பண்ணுன்னு நினைக்கிறீங்க, அவருக்கு ஒரு பர்த்டே அதாவது ஒரு பிறந்தநாள் வரலாம் அல்லது கல்யாண நாள் வரலாம், ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் விஷ் பண்ணணும், இல்லை ஒரு ஞாபகத்துக்குமா ஏதாவது நீங்கள் அவருக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை நாளைக்கோ இல்லை ஒரு ஒரு வாரம் சென்றோ இல்லை ஒரு மாதம் சென்றோ இல்லை இந்த வருஷத்துலேயே லாஸ்ட்லேயோ அவருக்கு ஞாபகப்படுத்தணும் விஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் இதில் செய்ய முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு அவருக்கு ஞாபகப்படுத்துறதுக்கோ இல்லை விஷ் பண்ணுறதுக்கோ மெசேஜ் இது போல் சென்ட் பண்ணிவிட்டு டைப் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க்கை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள் ஷெட்யூல்டு மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு பாருங்கள், அதை போய் இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இந்த வருஷம் லாஸ்ட் வரைக்கும் காட்டும், ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு சொல்லிட்டு அந்த டேட்டோடையும் காட்டுது பாருங்கள், எந்த டேட்டில் அந்த மெசேஜை அனுப்பணும் எந்த மாதம் எந்த தேதியில் அனுப்பணுமோ அதை நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிக்கங்க. உதாரணத்துக்கு இப்போ உதாரணம் நான் ஏப்ரல் 12 வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை மணிக்கு இந்த மெசேஜை அவருக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு அந்த டைமும் இதில் செட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நிமிஷத்தையும் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு கீழே உள்ள அந்த இதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இந்த மெசேஜ் வந்து அவருக்கு சென்ட் ஆகாது, பெண்டிங்லே இருக்கும். எப்போ நீங்கள் அந்த நீங்கள் அதாவது செட் பண்ணிங்களோ அந்த டேட்லேயும் அந்த டைம்லேயும் கரெக்டாக போய் அவருக்கு சென்ட் ஆகிடும். அந்த விஷயம் இந்த அதாவது டெலிகிராமில் இருக்குது. அதே போல் இதில் பார்த்திங்கன்னா இமோஜிலாம் வந்து நிறைய இருக்குது, அதாவது அதில் இருந்ததை விட இதில் இமோஜி போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இமோஜி வரும் பாருங்கள். அதுவும் இல்லாமல் எல்லாம் ரொம்ப சைஸில் வந்து அதாவது ரீசைஸ் பண்ணிக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு நீங்கள் ஒரு ஹார்ட்டை அனுப்புறீங்கன்னா அந்த ஹார்ட்டை வந்து நம்ம சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நம்ம ரொம்ப ஈஸியான முறையில் அதை செலக்ட் பண்ணிக்க முடியும். பாருங்கள் எவ்வளோ இமோஜி வருதுன்னு பாருங்கள். அதுக்கடுத்தது அடுத்தடுத்த இதுலேயும் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோது இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கலாம் இல்லாமல் பண்ணிக்கலாம். இதில் அடுத்தது இதில் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நண்பர் வந்து உங்களுக்கு ஒரு இந்த இப்போ எனக்கு அனுப்பியிருக்காரு நண்பர், ஹாய் நண்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனி காலை வணக்கம்னு சொல்லிட்டு வடிவேல் சாரோடைய ஃபோட்டோடையே வந்திருக்குது. இப்போ இந்த மெசேஜை நான் வந்து டிலீட் பண்ண முடியும். இதுதான் எல்லாமே இப்போ செய்யலாமே வாட்ஸ்அப்லேயும் இருந்துச்சு அப்படிங்க நீங்கள் நினப்பீங்க, ஆனால் உங்கள் நண்பருக்கும் அது டிலீட் ஆகிடும். இப்போ இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பிடி பண்ணிவிட்டு ரெண்டுத்தையுமே இப்போ டிலீட் அதாவது இந்த டஸ்ட்பின் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ டிலீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் டிலீட் ஆகும். இது ஆல்சோ டிலீட் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள், அதை போய் நீங்கள் இதில் ரைட் மார்க் கொடுத்து டிலீட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மெசேஜ் உங்கள் நண்பர் உங்களுக்கு அனுப்புனதாகவே அவருக்கே தெரியாது, அவரே நினைப்பார் நம்ம அனுப்பணும் எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் அவர் அனுப்புனதே அவர் ஒரு ஒரு நினைவு இல்லாத அளவுக்கு போயிடும். அந்த மாதிரியான ஒரு இதுவும் இதில் இருக்குது. அடுத்தது இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது போல் பார்த்தீங்கன்னா இன்னும் சின்ன நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த மூணு கோடு உள்ளது லெஃப்டில் உள்ளதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் சார்ட் செட்டிங் அதாவது செட்டிங்க்கு போயிட்டு சார்ட் செட்டிங் எடுங்க. சார்ட் செட்டிங்கில் பாருங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் வந்து ஃபாண்ட் சைஸை வந்து நம்ம ஸ்மால் சைஸாக மாற்றிக்கலாம், ரீசைஸ் அதாவது நம்ம சின்னதுலேருந்து பெரிய சைஸு எந்த சைஸ் வேணாலும் நம்ம இந்த எழுத்து இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். சில மேத்தில் படிக்கிறது சில பேர் கண்ணாடி போட்டு தான் படிப்பாங்க, அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதே போல் கிளாசிக்கு டே டார்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இது வந்து இப்போ டார்க் வந்து நைட் மோடு மாதிரி காட்டுது, இது நைட் மோடுன்னு தனியாக இருக்குது. இப்படி நிறையா இருக்குது பாருங்கள், நம்ம இதில் வந்து எது வேணாலும் இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். அது அதுக்கு இல்லாமல் பேக்ரவுண்டு டிசைனே நம்ம மாற்றிக்கலாம், அது கொடுத்துருக்காங்க பாருங்கள், கலராகவும் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பிளேனாகவும் இருக்குது டிசைனும் இருக்குது. அதே போல் மெசேஜ் கார்னர் வந்து நம்ம வந்து அதுவும் சைஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அது சரி பண்ணிக்கலாம். அதே போல் சார்ட் லிஸ்ட் வியூ வந்து 2 லைன் வேணுமா 3 லைன் வேணுமான்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 லைன் வேணால் 2 லைன் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை 3 லைன் வேணால் 3 லைன் செலக்ட் பண்ணிக்கலாம்.
அது பெரிய ஆட்டோ நைட் மோடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது ஆனில் வச்சுட்டிங்கன்னா நைட்டில் வந்து இந்த பவர் குறைஞ்சிரும். இது ஆட்டோலையும் வச்சுக்கலாம், இல்லை மேனுவலாகவும் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களும் இதில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம நைட் மோடு வேணும்னா சாதாரணமாக நம்ம நைட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கூட நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த நம்ம செய்ய முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு நைட்டில் வந்து சாட் பண்ணணும் அப்படிங்க நினைக்கிறீங்கன்னா, அவங்க சாட் பண்ணுறவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்க இதை இப்படி நீங்கள் இந்த மூணு கோட்டை உள்ளதை இப்படி டச் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள், அந்த மூன் மாதிரி காட்டுது பாருங்கள், அதை போய் இங்கே இப்படி கிளிக் பண்ணாலே நைட் மோடுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், பவர் கம்மியாகிடும். நம்ம இப்படி வச்சு யூஸ் பண்ணலாம். திரும்ப நீங்கள் அதை அழுத்தினீங்கன்னா நீங்கள் இப்போ பழைய படிக்கு வந்துடும். இதே போல் இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இதில் போய் பாருங்கள். லாங்குவேஜ் இருக்குது, இந்த டிவைஸ் இருக்குது, ஃபோல்டர் இருக்குது. ஃபோல்டரில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்களை வந்து அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி இப்படி ஒவ்வொரு இதாக நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் ரைட் மார்க் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டோர் ஆகிடும். இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி. அதே மாதிரி நம்மளுடைய மெசேஜும் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், முக்கியமான மெசேஜ்லாம். அந்த மாதிரி விஷயமும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நெருடலான ஒரு விஷயம் அப்படின்னா, இதில் ஒரு சோசியல் மீடியாவும் இருக்குது. அந்த டெலிகிராமில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த விஷயம் வாட்ஸ்அப்பில் இல்லாத ஒரு விஷயம். ஃபேஸ்புக் எப்படி யூடியூப்லாம் வந்து நம்மளுடைய நேமை கொடுத்து நம்ம சர்ச் பண்ணால், அதாவது ஒருத்தவங்களுடைய நேமை கொடுத்து சர்ச் பண்ணும்போது எப்படி யூடியூப்பில் உள்ளதோ சரி ஃபேஸ்புக்கிலே வந்துடுதோ, அதே போலவே இதில் பீப்புள் நியர்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் யாரெல்லாம் இந்த டெலிகிராமை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய நேமை இதில் காட்டும். நம்ம அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இதில் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லோருக்கும் இது பொருந்தமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த ஒரு விஷயந்தான் இதில் எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதில் வாட்ஸ்அப்பில் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ் வந்து இதில் நம்ம வந்து போட முடியாது. இதில் எப்படி, அதாவது ஸ்டேட்டஸ் மாதிரி ஒரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, நம்மளுடைய இந்த ப்ரொஃபைலை வந்து நம்ம வாட்ஸ்அப்லாம் ஒரே ஒரு ப்ரொஃபைல் தான் கொடுக்க முடியும். எல்லா மீடியா அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இந்த டெலிகிராம் மட்டும் நம்ம நினச்சோம்னா ஒரு 4-5 ஃபோட்டோஸ் கூட நம்ம ப்ரொஃபைலை மாற்றி நம்ம கொடுத்துக்கலாம். மற்றவங்க நம்மளுடைய இந்த டெலிகிராமை ஓப்பன் பண்ணும்போது அதை போய் கிளிக் பண்ணி பார்க்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கோமோ எல்லாமே அதில் அவங்க பார்க்க முடியும். இந்த ப்ரொஃபைல் மட்டும் இல்லாமல் அந்த விஷயம் மற்ற இதுகளையும் பார்க்க முடியும். இப்படி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடி யூஸ் பண்ண அந்த அப்ளிகேஷனை விட இந்த அப்ளிகேஷனில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.